இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்க்கலாம் பிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஜிஎஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க இப்போது ஃபேக்டர் தீர்த்து யூஸ் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா ஜிஎஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ நம்ம வந்து ஃபேக்டர் வந்து என்ன இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அதோட வேல்யூ வந்து நமக்கு ஜீரோ கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கிடைக்கலினா இட்ஸ் நாட் எ ஃபேக்டர் ஆஃப் பிஎஃப் எக்ஸ் ஓகேங்களா இப்போது கொடுத்துருக்குற ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் கிடைக்கும் ஸோ அந்த மைனஸ் ஒன் எடுத்து நம்ம கொடுத்துருக்கிற இந்த பாலினாமியல்ல அப்ளை பண்ண போகிறோம் பிஎஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ பிஎஃப் மைனஸ் ஒன் என்னென்னு பார்க்கலாம் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் அப்போது மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன் போட்டு ப்ராக்கெட் பண்ணிக்கிறோம் மைனஸ் ஒன் அடுத்தது டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் க்யூப்போட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டூ இன்டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ கிடைச்சிரும் அப்புறம் இந்த மைனஸ் ஒன் ஓகேங்களா அடுத்தது இந்த டூ இன்டூ மைனஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் டூவும் ப்ளஸ் டூவும் கேன்சல் ஆகிரும் ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆகி நமக்கு பிஎஃப் மைனஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கிடைக்கிது

இப்போது பிஎஃப் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் டூ இப்போது பிஎஃப் மைனஸ் டூ வந்து மைனஸ் டூ ஹோல் பவர் க்யூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போது த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் போது மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ்க்கு வந்து த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஓகேங்களா ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ஹோல் க்யூப் என்ன வரும் இப்போது ஈவன் நம்பர் சாரி ஆட் நம்பரில் இருக்க அப்போ மைனஸ் தான் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ க்யூப் வந்து எயிட் ஓகேங்களா மைனஸ் எயிட் இங்கே டூ ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ட்டு டூ ஃபோர் ஸோ ப்ளஸ் ஃபோர் தான் வரும் மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் ஃபோர் வரும் அப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் கிடைக்கும் அப்போ ஸோ ப்ளஸ் டுவெல் இன் டூ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்டூ மைனஸ் டூ இந்த நாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் அப்புறம் பேலன்ஸ் வந்து ப்ளஸ் ஒன் இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் வேல்யூ என்னென்ன இருக்குது மைனஸ் எட்டு இருக்குது மைனஸ் சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டு ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் ஒன் அப்போ ப்ளஸ் தேர்ட்டீன் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் கிடைக்குது பிஎஃப் மைனஸ் டூவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ பிஎஃப் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது இப்போ ஜீரோவாக இருந்தால் தான் ஃபேக்டர் இப்போ வந்து ஜீரோவாக இல்லை ஏன்னா நமக்கு மைனஸ் ஒன் வேல்யூ கிடைக்குது ஸோ ஜிஎஃப்எக்ஸ் இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் பிஎஃப்எக்ஸ் அடுத்தது தேர்ட் சம் பிஎஃப்எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ பிஎஃப்எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு இப்போ பிஎஃப் த்ரீயோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் க்யூப் த்ரீ க்யூப் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் இன்டூ த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ஓகேங்களா இப்போது த்ரீ க்யூப் என்னது த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் நைன் நைன் இன்ட்டு ஃபோர் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் அப்போது மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் நைன் கிடைக்குது ஓகேங்களா இங்கே இது டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் வேல்யூ இங்கே ஒரு நைன் இருக்குது ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்குது இங்கே ஒரு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது ஓகேவா ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ஜீரோ கிடைக்குது ஸோ பிஎஃப் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்மளுக்கு வந்து பிஎஃப் த்ரீயோட வேல்யூ வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ கொடுத்துருக்குற இந்த ஜிஎஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து இந்த கொடுத்துருக்குற பிஎஃப்எக்ஸோட ஒரு ஃபேக்டர் தான் ஸோ ஜிஎஃப்எக்ஸ் இஸ் த ஃபேக்டர் ஆஃப் பிஎஃப்எக்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்